விரைவுச் செய்திகள். கனடாவில் உள்ள டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை உருவாக்குவதற்காக திமுக சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகெங்கிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை அமைக்கப்பட்டு தமிழ் தொண்டாற்றப்படுகிறது என்றும் இந்த சீரிய முயற்சிக்கு தொடர்ந்து நிதியுதவி அளிக்கும் திமுக தற்போது கனடா பல்கலைக்கழகத்திற்கு இதற்கான நிதியை அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கனடா நாட்டு தமிழர் பேரவை விடுத்த கோரிக்கையை அடுத்து இந்த உதவி வழங்கப்படுவதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் 7 பேர் உட்பட இந்திய மீனவர்கள் 17 பேர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சிங்கப்பூரைச் சேர்ந்த சரக்கு கப்பல் மோதியதின் காரணமாக ஏற்பட்ட விபத்தில் படகில் இருந்த 5 மீனவர்களை காணவில்லை என்று செய்திகள் வெளிவந்துள்ளன. காணாமல் போன மீனவர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் இந்த விபத்தில் உயிரிழந்த 7 மீனவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரண நிதியை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் வெளியிட்ட அறிக்கையில் மீட்கப்பட்ட 2 மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை அளிக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். விபத்துக்கு காரணமான சிங்கப்பூரைச் சேர்ந்த கப்பல் நிறுவனம் மீது வழக்கு தொடர்வது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளை அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை தடுக்க மாநில அரசின் புதிய கட்டுப்பாடுகளை இன்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக எல்லைப் பகுதியில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி புதுச்சேரியை தவிர பிற மாநிலங்களிலிருந்து வரும் இ பாஸ் இல்லாத வாகனங்கள் எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன. அவ்வாறு இ பாஸ் பெற்று தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படும் வாகனத்திற்கு கிருமி நாசினி தெளித்தும் ஓட்டுநரின் உடல் வெப்பத்தை பரிசோதிக்கப்பட்ட பின்னரே மாநிலத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன.